தமிழ் திரையுலகில் தரமான இயக்குநர்களில் ஒருவர் தான் இயக்குனர் விஜய். எமோஷனல் கலந்த படைப்புகளால் திரை விரும்பிகளை ஈர்க்கக்கூடியவர். இவர் இயக்கிய மதராசப்பட்டினம் திரைப்படம் வெளியாகி 10 ஆண்டுகள் நிறைவு செய்ததை சமீபத்தில் ரசிகர்கள் கொண்டாடினாங்க. இறுதியா பிரபுதேவாவை வச்சு தேவி 2 படத்தை இயக்கியிருந்தாரு. இப்போ தலைவி திரைப்படத்தை இயக்கிக்கிட்டு வர்றாரு. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா வாழ்க்கை வரலாறு குறித்த படம் தான் தலைவி. இதுல ஜெயலலிதாவின் கதாபாத்திரத்துல பாலிவுட் பிரபலம் கங்கனா ரனாவுத் நடிக்கிறாங்க. எம்ஜிஆர் கதாபாத்திரத்துல அரவிந்த் சாமி நடிக்கிறாரு. இதன் ஒரே ஒரு கட்ட படப்பிடிப்பு மட்டும் மீதி இருக்கு. விஷ்ணுவர்தன், இந்துரி மற்றும் ஷாய்லேஸ் ஆர் சிங் உள்ளிட்டோர் இணைந்து தயாரிக்கும் இந்த படத்துக்கு கே வி விஜேந்திர பிரசாத் கதை எழுதியிருக்காரு. நீரவ் ஷா ஒளிப்பதிவு செய்ய ஜி வி பிரகாஷ் இசையமைக்கிறாரு. இந்த படத்துக்கு மதன் கார்கி பாடல் எழுதுறாரு. இந்த படம் ஓடிடியில வெளியாக கூடும் அப்படின்னு சமீபத்துல வதந்தி கிளம்பிய நிலையில தலைவி திரைப்படத்தை திரையரங்குகள்ல தான் வெளியிட திட்டமிட்டுள்ளதா படக்குழுவினர்கள் தெளிவுபடுத்தியிருந்தாங்க. தற்போது இந்த படத்துல நடித்துள்ள நடிகை பாக்கியஸ்ரீ இந்த படத்துல பணிபுரிந்த அனுபவம் பற்றி தனது கதாபாத்திரம் குறித்தும் பேட்டி ஒன்றுல பேசியிருக்காங்க. ஜெயலலிதாவின் தாய் வேதாவாக இந்த படத்துல இவங்க நடிக்கிறாங்களாம். ஜெயலலிதாவின் தாயார் பற்றி வெளியில தெரியாத பல உணர்ச்சி பூர்வமான காட்சிகள் படத்துல வைக்கப்பட்டுள்ளதா சொல்லப்படுது. இது முக்கியமான காட்சி என்பதால படக்குழு இதுல அதிக கவனம் செலுத்தி வருவதாகவும் சொல்லியிருக்காங்க. மேலும் தலைவியின் வாழ்க்கையில என்னால் தான் திருப்பம் ஏற்படுவது போன்று கேரக்டர் எழுதியிருக்காங்களாம். இவங்களுக்கு கங்கனாவுக்கும் எனக்கும் அதிகமான காட்சிகள் இருக்கின்றன, இப்போதைக்கு இவ்வளவுதான் கூற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாக்கியஸ்ரீ. பாலிவுட்ல சல்மான் கானுடன் மைனே பியார் கியா படம் மூலமா திரையுலகில் அறிமுகமானாங்க இவங்க. திருமணத்துக்கு பிறகு இவங்க அதிக திரைப்படங்கள்ல நடிக்கல. தலைவி படத்தை தொடர்ந்து பிரபாஸ் மற்றும் பூஜா ஹெக்டே நடிக்கும் ராதே ஷியாம் படத்துல நடிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. ராதா கிருஷ்ணா குமார் இந்த படத்தை இயக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. சோ இப்போ இவங்க சொல்லியிருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட் பயங்கர வைரலா பரவிட்டு வந்துகிட்டு இருக்கு. இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் சினிமா பத்தின தகவல்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.